வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஜய் வீடியோஸ். நான் உங்கள் நண்பன் விக்னேஷ். நம்ம சேனலில் நான் வெளியிடுற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபுட் இல்லாமல் வேறு ஏதாவது டாபிக் எடுத்து வீடியோஸ் போடலாம்னு உங்களில் சில பேர் நினைப்பீங்க. ட்ரெண்டிங்னான நியூஸ், சினிமா நியூஸ், அப்புறம் டிவி ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி இது எல்லாத்தையும் விட நாம் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு விஷயம்னா அது உணவு தான். ஸோ அதை பற்றி நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தட்ஸ் வாய் நான் இந்த டாபிக் சூஸ் பண்ணி அது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எந்த காய்கறி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் முட்டைக்கோஸ் ரிலேட்டடாக சில விஷயங்கள் பார்க்கலாம். முட்டைக்கோஸோட சயின்டிஃபிக் நேம் ப்ராசிகா ஒலரேசியா. இங்கே எல்லோரும் ஒரு தடவை சொல்லி பாருங்கள் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இதை சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நண்பா. வேர்ல்டு வைடாக சீனா, இந்தியா, உருசியா போன்ற கண்ட்ரீஸில் இதை அதிகமாக பயிரிடுறாங்க. நம்ம இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேஷ் மற்றும் தமிழ்நாட்டில் இது அதிகமாக சாகுபடி செய்யப்படுது. குளிர்பதமான சூழ்நிலை வளரக்கூடிய ஒரு கீரை வகையை சேர்ந்தது தான் இந்த முட்டைக்கோஸ். ஓகே, இதை சாப்பிட்றதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டைக்கோஸில் விட்டமின் ஏ, சி, கே, பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் உள்ளது. விட்டமின் ஏ சத்து குறைபாட்டில் வரக்கூடிய கண் பிரச்சனைகள் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதால தவிர்க்கப்படுது. பார்வை நரம்புகள் சீராக செயல்பட இது உதவி செய்யுது. மூளநோய் சம்பந்தமாக வர்ற பாதிப்பை முட்டைக்கோஸ் கட்டுப்படுத்துது. அஜீரணத்தால் வரக்கூடிய வயிற்று வலியையும் சரி செய்யுது. முட்டைக்கோஸ் நரம்புகளுக்கு வலு கொடுத்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அப்புறம் நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி தொற்று நோய் வராமல் தடுக்கிற சக்தி இந்த முட்டைக்கோஸுக்கு உண்டு. மோசன் போகிறதுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதால சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரத்தத்தை சுத்தமாக்கும். இதில் கலோரி குறைவாக இருக்கிறதால நம்ம உடம்பில் கொலஸ்ட்ரால் அதிகமாக தடுக்கும். நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கிற டாக்ஸினையெல்லாம் அழிக்கிற சக்தி முட்டைக்கோஸுக்கு உண்டு. உடல் எடையை குறைக்க முட்டைக்கோஸ் ஹெல்ப்பாக இருக்கும். அல்சர் உள்ளவங்க முட்டைக்கோஸ் சாப்பிட்டதால் அதில் உள்ள விட்டமின் சி சத்து அதை சீக்கிரமே சரியாகும். அல்சர்னால் வரக்கூடிய வயிற்று வலி முட்டைக்கோஸ் சாப்பிட்டதால் சரியாகும். முட்டைக்கோஸில் உள்ள சத்து நம்ம உடம்பில் லங்ஸ் மற்றும் வயிற்றில் கேன்சர் உண்டாவதை தடுக்கும். முட்டைக்கோஸ் நம்ம உடம்பில் வியர்வை மற்றும் யூரின் அதிகமாக வெளியேற உதவி செய்யுது. இதனால் நம்ம உடம்பில் உள்ள கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல பொலிவை தருது. ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை முட்டைக்கோஸ் தருது. முட்டைக்கோஸ் வேக வைத்த தண்ணியில் நம்ம தலை குளித்தா முடி உதிர்வு பிரச்சனை குறையும். முட்டைக்கோஸை நல்லா வேக வைக்காமல் அரை வேக்காடாக இல்லை பச்சையாக கூட சாப்பிட்லாம். இது நல்லா வேக வைக்கிறப்போ இதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஸோ அரை வேக்காடாக செஞ்சு சாப்பிடுங்க. சரி, பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போது கெடுதல்கள் பற்றி பார்க்கலாம். சில பேருக்கு முட்டைக்கோஸ் சாப்பிட்றது அலர்ஜியை ஏற்படுத்தும். சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸை உணவில் சேர்த்துக்கலாம். ஏன்னா சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதால ப்ளட் ப்ரெஷர் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. முட்டைக்கோஸ் அதிகம் எடுக்கிறதால தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சர்ஜரி முடித்தவங்க மற்றும் சர்ஜரி செஞ்சுக்க உள்ளவங்க முட்டைக்கோஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். ஏன்னா இது ப்ளட் சுகரை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்ற காய்கறிகளில் இல்லாத அளவு விட்டமின்களும் ஊட்டச்சத்துக்களும் முட்டைக்கோஸில் அதிகமாக இருக்குது. இதை வேக வைத்து சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிடும்போது அதில் உள்ள நன்மைகள் நமக்கு முழுசாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறையா காய்கறிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவும் போகிறோம், பயன்பெறவும் போகிறோம். அடுத்து எந்த வெஜிடபிள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விஜய் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.